ஹாலிவுட் மூவிஸ்லயே டாப் ஃபைவ். இந்த படம் ஆக்சுவலாக ஆஸ்காருக்கும் செலக்ட் ஆகுது. ஃபாரின்ல எப்பவுமே கம்மியாக ரேட்டிங் கொடுத்தா ஐஎம்டிபியில் நம்ம ஊரில் படம் ஓடும். இந்த படம் இங்கிலீஷில் பார்த்தாலும் அந்தளவுக்கு ஓடுமா தெரியல. தமிழில் பார்த்தது சிரிச்சு சிரிச்சு ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணலாம். வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்கும், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிராஸ் மூவி இன் ஹாலிவுட். ஆல்மோஸ்ட் 400 million US dollars பண்ண படம். ஸோ வெல்கம் டு எஸ்வி ஃபிலிம் ஃபேக்ட். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அப்டேட்லேயே தமிழ் படங்கள் பற்றி பேசாமல் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவிஸ்லேயே டாப் ஃபைவ். ஸோ 5 படங்கள் எது நல்லாயிருக்கு, என்ன ரேட்டிங் வந்திருக்கா, ஐஎம்டிபியில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட். ஸோ இதில் சில படங்கள் நான் பார்த்தேன், சில படங்கள் நான் பார்க்கல. ஸோ பார்க்காத படங்களை பற்றி நான் அதிகமாக கமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் இந்தியாவில் லைக் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹாலிவுட்டில் இன்டர்நேஷ்னல் சைடில் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இந்த படம் இருக்குது. இந்த படம் ஆக்சுவலாக ஆஸ்காருக்கும் செலக்ட் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதில் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணதுக்கும் சரி, படத்தில் இருக்கிற சிஜி ஒர்க்கும் சரி. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் ஆல்மோஸ்ட் 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 10th. ஃபாரினில் 7 கொடுத்தாங்கன்னா நம்ம ஏரியாவில் ஆக்சுவலாக அந்த படம் நல்லாவே ஓடாது. ஸோ ஆக்சுவலாக ஃபாரினில் எப்பவுமே கம்மியாக ரேட்டிங் கொடுத்தா ஐஎம்டிபியில் நம்ம ஊரில் படம் ஓடும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க என்னையும் பார்க்க சொல்லி மிஷன் இம்பாசிபிள், நான் ஃபஸ்ட் பார்ட்டே பார்க்கல. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சூப்பராக வரவேற்பு இந்த படத்துக்கு, நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் 7.2 நினைக்கிறேன் ரேட்டிங் இந்த படத்துக்கு. அந்த இந்த படம் கலெக்ஷன்ன்றது 74 crores. 74 crores வந்து இந்தியன் ருபீஸ் கிடையாது, ஸோ யூஎஸ் டாலர்ஸ் நான் சொல்கிறேன், ரொம்ப அதிகம் அது. அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்ச டெரரிஸ்ட் இதெல்லாம் இந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, தெரியாததை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ மிஷன் இம்பாசிபிள்ன்றது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது 4th பிளேஸில் இருக்குது 2018. ஸோ 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப சிரித்து சிரித்து ரசித்து பார்த்த ஒரு சூப்பர் ஹீரோ படம், டெட்பூல் 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணப்போ ரொம்ப ரசித்து பார்த்தேன், செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கரமான கலெக்ஷன் இந்த படத்துக்கு டெட்பூல் 2. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயும் சரி நம்ம இந்தியாவிலையும் சரி எல்லாருமே வரவேற்றாங்க இந்த படத்துக்கு. இது ஆல்மோஸ்ட் ஐஎம்டிபியில் 7.9 கிட்டே இருக்குது இந்த படத்துக்கு ரேட்டிங். இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 174 crores யூஎஸ் டாலர்ஸில் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு. இந்த படம் 3rd பிளேஸில் இருக்குது. டெட்பூலில் ஏன் இந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகிருக்குன்னா அந்த ஆக்ட் பண்ணவரோட மேனரிசமும் சரி, அந்த காமிக். இந்த படம் இங்கிலீஷில் பார்த்தாலும் அந்தளவுக்கு ஓடுமா தெரியல, தமிழில் பார்த்தது சிரித்து சிரித்து ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு அடல்ட் பேஸ்ட் மூவி தான், 18+ தான், பட் செம்மையாக என்ஜாய் பண்ணி இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தேன், டெட்பூல் 2. ஸோ அடுத்த பார்ட்டு வந்தால் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். 2rd பிளேஸ். ஸோ 2rd பிளேஸில் எந்த படம் இருக்குது அப்படின்னா பிளாக் பேந்தர். ஸோ பிளாக் பேந்தர் படம் நான் பார்த்தேன், ஒன் ஆஃப் வண்டர்ஃபுல் மூவி ஆக்சுவலாக அது. அந்த ட்ரைபல் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோ அந்த ஒரு ஃபிசிக்கும் சரி அந்த ஆக்டிங் வைஸும் சரி. ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்கும், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிராஸ் மூவி இன் ஹாலிவுட் பிளாக் பேந்தர்ன்றது. ஸோ இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 200 நினைக்கிறேன், 200 crores யூஎஸ் டாலர்ஸ் நினைக்கிறேன் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேர்ல்டுலேயே 9th பிளேஸில் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பிளேஸ் 2018 சூப்பராக கலெக்ஷன் பண்ண ஒரு படம் இந்தியாவிலும் சரி ஹாலிவுட்லேயும் சரி. ஃபஸ்ட் பிளேஸில் என்ன படம் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா இந்த படத்துக்கு? 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஏன் அந்தளவுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சூப்பர் ஹீரோஸ் லைக் இந்த பிளாக் பேந்தராக இருக்கட்டும், ஆண்ட்மேனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஹல்காக இருக்கட்டும், தாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் வருவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தில் இருக்கும்போது எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்த்தாங்க. இந்த படம் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 million US dollars பண்ண படம். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டாப்பில் இருக்குது கலெக்ஷனில் இந்த படம். ஸோ அடுத்த பார்ட் அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இன் நம்பர் 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5 மூவிஸ் இன் ஹாலிவுட், பயங்கரமான கலெக்ஷன் வைஸும் சரி எல்லாரும் விருப்பப்பட்டு பார்த்த ஒரு படம். இந்தியாவில் இல்லை, நான் ஃபாரினில் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன படம் பார்த்தீங்க, எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.